சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ராத்திரி எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து 1 மணிக்கு எழுந்திக்கிறேன், 3 மணிக்கு எழுந்திக்கிறேன், அதுக்கப்புறம் எழுந்திரிச்சேனா சுத்தமாக தூக்கம் போயிடுதுன்னு கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. ரொம்ப சிம்பிளுங்க. இதை வந்து இயல்பாக பண்ணோன்னா, இந்த தூக்கம் வராது வந்து உடல் சம்மந்தம் மட்டும் கிடையாது, முக்காவாசி பேர் இந்த காலத்தில் தூக்கம் வரணும்னா அது மனம் சம்மந்தமாக தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு விதமாக நான் பார்க்கலாம். ஒன்று, நம்மளை நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு மன்னிச்சிக்க மாட்டோம். நம்ம நிறைய பேருக்கு தீங்கு பண்ணியிருக்கோம், அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். இந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆகலை இல்லை ஜீரோ ஆகலைன்னா இந்த எமோஷனல் ப்ராப்ளம் வந்து கண்ணாபின்னான்னு வருங்க. அதுதான் நம்ம இங்கே இருக்கிற வந்து ஒரு அழகான இடம், வேலூர் பக்கத்தில் ஒரு ஐயாவோட அழகான அகசீஸ்வர பெருமான் கூடி இருக்கிற ஒரு இடத்தோட இடத்துல இருக்கும். என்ன இதில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும்னா, ஒரு அழகான கூழாங்கல்லோ இல்லைனா இந்த ஜல்லிக்கல்லுன்னுவாங்க இல்லையா, இந்த ஜல்லிக்கல்லை நீங்கள் வந்து ஒரு 2 கல் எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்லை காட்டுறேன். இது வந்து ஒரு குட்டி கூழாங்கல், இதேமாதிரி 2 கல் எடுத்துக்கோங்க. இல்லைனா வீடு கட்டுற ஜல்லிக்கல் தான் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு 1 கல் முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த கல்லை இப்படி பாருங்கள், அன்பாக பாசமாக பாருங்கள். அந்த கல்லை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கல்லை அப்படி மூடிடுங்க. இந்த கல் தான் இப்போது இது மூலமாக தான் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற ஒரு ஆண்டனா. இதை முழுமையாக எனக்கு ஏன் தெரியுமா கல்லை வச்சு நம்ம வணங்குகிறோம் உலகத்தில், இந்த கோயில் எல்லா கோயில்களையும் இதில் மின்சாரம் இருக்குது. இந்த உலகத்தோட ஆதாரமே மின்சாரம் தான். விவேகானந்த பெருமான் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இந்த கல்லில் எல்லா இந்த கல்லில் வந்து மின்சாரம் வந்து இயல்பாகவே இருக்குது. அதனால தான் நான் கல்லை சொல்கிறேன். ஸோ கல்லை வச்சுக்கோங்க, கல்லை இப்படி பாருங்கள், கல்லை மூடிட்டு முதல் கல், இது வந்து மன்னிப்பு கேட்குற கல். கண்ணை மூடிட்டு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் தீங்கு பண்ணியிருக்கீங்க நீங்கள் யோசிங்க. நான் யாருக்கும் தீங்கு போலன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, சும்மா ஒரு நாயை அடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு பறவையை விரட்டி இருப்பீங்க, அதெல்லாம் தீங்கு தான். நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளோ கூட உரிமை இருக்கோ, அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உரிமை இருக்குது. ஆகையால் 1 பை 1 ஒரு தீங்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 1 வர ஆரம்பிக்கும். அத்தனையுமே மனக்கண்ணில், ஓகே ஒரு நாயை நான் அடிச்சிருக்கேன், அந்த நாயை அப்படியே மனக்கண்ணில் எடுத்து மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. உங்கள் சகோதரர், நண்பர், அலுவலகம், இப்படி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட முதல்ல ரொம்ப நேரம் ஆகலாம், 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட வரலாம். ஆனால் எல்லாரையுமே மனக்கண்ணில் எடுத்து என்ன மன்னிச்சிருங்க 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 நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல 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 கடைசியில் அப்படியே குறைஞ்சிரும். கடைசியில் ஒரு லெவலில் எல்லாம் நின்றோம். நின்னதுக்கப்புறம் திருப்பியும் இந்த கல்லை எடுத்து, இறைவா என்னுடைய எல்லா மன்னிப்புகளையும் அவங்கவுங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அந்த கல் மூலமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்களேன், அன்றைக்கி ஒரு குழந்த மாதிரி தூங்குவீங்க. எப்பொழுது நம்ம மனதும் உடலும் இயல்பாக ஒரு நியூட்ரலைஸ் ஆகுதோ, ஒரு இயக்க நிலையும் அது இயக்கமற்ற நிலையோடு இணைஞ்சி இந்த பிரபஞ்சத்தோடு இயங்கும் பொழுது, அதாவது சிவத்துக்கும் சக்திக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வர்றதோ, அப்போ வந்து தூக்கம் இயல்பாக வந்துடும். இப்போது இயக்கத்தில் உள்ள இந்த மனம் நிலையில்லாத நிலைமையில தான் இப்போது இவ்வளோ பிரச்சனையே. ஸோ உடலும் மனமும் மனதோட இந்த பிரச்சனைக்கு இப்படி நீங்கள் பண்ணுங்கள், இது இதுவாக இருக்கும். இன்னொன்று, அடுத்த நாள் இன்னொரு பயிற்சி இருக்குது, நான் இன்னொரு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் மன்னிச்சிங்க இல்லையா, மன்னிப்பு கேட்டிங்கல்ல, அதே மாதிரி மன்னிக்கிறது ஒன்று இருக்குது, அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம். எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் உங்களையும் ஆசீர்வதிச்சு என்னையும் ஆசீர்வதிச்சு எல்லாரும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன், எல்லோரும் வாழ்க வளமுடன். சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனித வள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்குறதுக்கு சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.